இருக்கும் இடத்தில் கல்லறைகள் காலியாகும், ஆன்மா என்ற உள்ளறையில் வசந்தம் வீசும் என்பதே இன்றைய வழிபாட்டின் மையமாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் பாபிலோனிய அடிமைத்தனத்திலே ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களுக்கு வாழ்வு கொடுப்பவர் இறைவன் என்ற நம்பிக்கையை இசைக்கியல் வழியாக எடுத்துரைக்கிறது. பரவி கிடந்த எலும்பு கூடுகள் இறைவனுடைய உயிர்மூச்சு வீச படிப்படியாக தசை தோல் பெற்று உயிருள்ள மனிதர்களாக உருவெடுக்கின்ற அற்புதத்தை எடுத்துச் சொல்லுகிறது. அதனுடைய தொடர்ச்சியான ஆண்டவர் கூறுகிறார், உங்களை கல்லறைகளிலிருந்து உயிர்த்தரச் செய்வேன், வெளிக்கொணர்வேன், என்னுடைய ஆவியை ஊதி உயிர் பெறச் செய்வேன் என்கின்ற நம்பிக்கையின் நற்செய்தியை எடுத்துச் சொல்லுகிறது முதல் வாசகம். இன்றைய நற்செய்தியை பார்க்கிறோம், லாசரை உயிர்ப்பித்தார். இறந்த ஒருவருடைய ஆன்மா மூன்று நாள் கல்லறையில் இருக்கும், மூன்றாவது நாள் உடலை விட்டு நிரந்தரமாக பிரிந்துவிடும், அப்பொழுது படிப்படியாக உடல் அழுகி போயும் என்கின்ற ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் யூதர்கள். நான்கு நாள் ஆயிற்று லாசர் இறந்து, தாமதமாக வந்த இயேசுவை கண்டு மரியா மார்த்தா, ஆண்டவரே நீ இங்கிருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்ற ஆதங்கத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள். நாட்கள் நகர்ந்தாலும் கடவுளின் நேரம் வருகின்ற பொழுது, கடவுளின் கரம் படுகின்ற பொழுது உயிர் பெறும் புதுமைகள் உருவாகும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி புதுமைகள் உருவாக கடவுளின் கரம் மட்டுமல்ல நமது ஒத்துழைப்பும் தேவை என்பதை இயேசு எடுத்துச் சொல்லுகிறார். மூன்று கட்டளைகளை கொடுக்கின்றார். முதல் கட்டளை, கல்லை அகற்றுங்கள். கல்லை அகற்றுவோ என்று சொல்லியிருந்தால் தானாக போயிருக்கும். இங்குதான் இயேசு கடவுள் தன்மையை காட்சி பொருளாக்கி மக்களை வியப்பில் ஆழ்த்த விரும்பவில்லை. புதுமைகளின் படியாக மக்கள் வாழ்வில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதை அவரது எண்ணமாயிருந்தது. நான்கு நாட்கள் என்ன, 4000 ஆண்டுகளானாலும் கடவுளின் கரம்படுகின்ற பொழுது கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை உணர்த்துகிறார் இயேசு. இரண்டாவது கட்டளை, லாசரே வெளியே வா. பிணமாய் இருந்தவன் இயேசுவின் குரல் கேட்டு வெளியே வருகிறார். எல்லாம் முடிந்துவிட்டது, அழிந்து விட்டது என்ற கனவுகளை கடவுளின் குரல் கேட்கின்ற பொழுது அது உயிர் பெறும். கடவுளின் குரல் கேட்போம். மூன்றாவது கட்டளை, கட்டுகளை அவிழ்த்தவனை போக விடுங்கள். லாசர் தானாகவே கட்டுகளை அவிழ்க்க முடியாது, அடுத்தவருடைய உதவி தேவை. நமது வாழ்விலும் குடும்பங்களிலும் உறவுகளை, மகிழ்ச்சியை, அன்பை கட்டுகின்ற கட்டுகள் எவை என்பதை அடையாளம் கண்டு அதை அவிழ்த்து உறவுகளையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுக்கும் தூதவர்களாக வாழ அழைக்கின்றார் இறைவன். வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலைகளில் இறைவன் தாமதிப்பதாக பல வேளைகளில் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்பார்க்கும் விதத்தில், எதிர்பார்க்கும் இடத்தில், எதிர்பார்க்கும் நேரத்தில் கடவுள் வருவதில்லை. எதிர்பாராத விதத்தில் கடவுள் நம் வாழ்வில் நுழைவதுதான் கடவுளின் அழகு, அற்புதத்தின் மேன்மை. ஆக கடவுள் நமது வாழ்வுக்குள் நுழைய அவரது குரலை கேட்போம், கட்டுகளை அவிழ்ப்போம், இருளான கல்லறையிலிருந்து வெளிவருவோம். ஆண்டவருடைய தரும் உயிர்மூச்சை கொண்டு புது வாழ்வை பெற்றுக் கொள்வோம். ஆமென். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.